ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகின்ற 2020 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை தமிழ் திரையுலக நடிகரான இளைய தளபதி விஜய் அவர்கள் வாங்க போவதா தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது சிஎஸ்கே அணி இந்தியா சிமெண்ட் என்ற ஒரு தனியார் நிறுவனம் தான் வழி நடத்துறாங்க. இதனுடைய முதன்மை அதிகாரி குருநாத் மெய்யப்பன். இவங்க சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்த போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிஎஸ்கே அணியின் ஒரு சிறிய பகுதியை விலைக்கு விற்க இருக்கிறோம், அதை ஒரு பிரபல தமிழக நடிகர் விலைக்கு வாங்க போகிறாங்க அப்படின்ற தகவலையும் அவங்க வெளி சொன்னாங்க. இதன் காரணத்தினால இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த சிஎஸ்கே அணியை விலைக்கு வாங்க போவதா தற்போது தகவல் வந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2010 சிஎஸ்கே அணி தங்களுடைய அணியின் தூதுவர்களாக நடிகர்களான விஜய் மற்றும் நயன்தாரா இவங்க இரண்டு பேரையும் வந்து நியமித்தாங்க. இதன் காரணத்தினால குருநாத் மெய்யப்பன் அவர்கள் சொன்ன நடிகர் கண்டிப்பாக விஜயா தான் இருப்பாங்க அப்படின்னு சிஎஸ்கேவோட ரசிகர்கள் மற்றும் தளபதி விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்கு மகேந்திர சிங் தோனி தலைமை தாங்கிறதுனால இந்தியா முழுக்க ஒரு அதிகமான ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு அணியாக சிஎஸ்கே அணி பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது நடிகர் விஜய் அவர்களும் இந்த சிஎஸ்கே அணியின் ஓனர்களோட பட்டியலில் இணைய இருப்பதை காரணத்தினால ரசிகர்களோட எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சு, இதன் காரணத்தினால சிஎஸ்கே அணிக்கு இன்னும் சப்போர்ட் கூடும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் சிஎஸ்கே அணியை விலைக்கு வாங்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.